வணக்கம்மா சொல்லுங்க. எனக்கு இளநரை இருக்கு மேடம் தலையில. சரி. ஏஜ் 21 ஆகுது. ஓகே. ஒரு அபௌட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸா இருக்கு. சரி. இது ரத்த சோகை மாதிரி வந்து அப்படியே இருக்கு மேடம். சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இது சரியாகிறதுக்கு. ஓகே. சோ ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குதுமா? ஹீமோகுளோபின் வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் அதை செக் பண்ணி பார்க்கல. ரத்த சோகை இருக்குன்னு மெயினா சொன்னாங்க. சரி ஓகே. சோ ஃபேமிலில வேற யாருக்காவது இந்த இளநரை பிரச்சனை இருக்கா? ஆஹா அப்பா அம்மா யாருக்குமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதோடய வாழ்நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய முடி வந்து நமக்கு கருமை நிறமாக மாறத்துக்கான முயற்சிகள் நம்ம பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்பா அம்மாக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் அவங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து இது இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஹெரிடிட்ரியாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து கொஞ்சம் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டிப்ரெஷன், இல்லை ஏதாவது மன ரீதியான ஒரு கவலை இருந்தது அப்படின்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கடுத்து பித்தம் அதிகமாகிறதுனால இந்த பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த பித்தத்தை தணிக்கக்கூடியதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க சொல்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் தலை குளிச்சிக்கிட்டே வாங்க. பித்தம் அதிக மாதிரியான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு சுவை, குறிப்பாக சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளியினால் புளிப்பு சுவை நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இல்லை டீ காஃபி ரொம்ப அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு இருக்கும். நைட் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேரோட அந்த லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 120 டேஸ் வந்து இருக்கும். ஸோ 120 டேஸ்க்கு அப்புறமா அதோடய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது உதிர ஆரம்பிக்கும். புதுசாக வரக்கூடிய முடி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பேபி ஹேர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிவரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சித்த மருத்துவத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்திற்கு ஒரு முறையோ நமக்கு பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லிவரை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும், லிவரை வந்து சுத்தம் பண்ணணும், இல்லை நீண்ட நாட்களாக மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்ருக்கோம், லிவர் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்தபடியே எளிய முறை வந்து கீழாநல்லி. ஸோ கீழாநல்லி நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல மைய அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து எடுத்துக்கணும். அதுவும் அதிகப்படியாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு 3 நாட்கள் மட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லிவரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு குணமாகும். ஒரு சிலருக்கு வந்து மைல்டாக ஒரு பிலிருபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் பித்தாதிக்க நோய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இது வந்து தானாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமாக அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொன்னீங்க. இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு எளிதில் நம்ம பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருந்தாலும் சரி நம்ம எதுக்காக தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு டிலே ஆகும். மெட்டபாலிசம் வந்து நமக்கு ரொம்ப புவராக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட செய்யக்கூடிய வேலைகள்னால நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவுனால நமக்கு மெட்டபாலிசமே வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. ஸோ அதனால் அப்சார்ப்ஷனும் நமக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் தொடர்ச்சியாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறது நல்லது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கொய்யா, பப்பாளி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இதில் எல்லாமே இரும்புச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உணவில் வந்து வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு பனைவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதை வெல்லம் எடுத்தாலே நமக்கு உடலில் வந்து ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு இரும்புச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாகிட்டே வரும். ஸோ லைஃப் ஸ்டைலோட நம்மளோட இந்த ஏன்னா ஒரு ஹேருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக வந்து இருக்கணும். ஸோ இதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள்.
நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நம்ம உள்ளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்னால் நமக்கு எந்த அளவுக்கும் ஒரு 100% ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம உள்ளுக்கு வந்து சாப்பிடக்கூடிய மருந்துகளில் அந்த செல்ஸ் வந்து ப்ராப்பராக மல்டிப்ளை ஆகிறதுக்காகவும் ஹேர் ரூட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வர்றதுக்கான மருந்துகள் உள்ளுக்கு எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? சார் ஹேமா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்களுக்கு தான், எனக்கு தான். உங்கள் வயசுமா? வயசு 34. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு கால் உள்ளங்காலில் லைட்டாக கருப்பாக இருந்தது. சரிங்கம்மா. அது ஒரு காலில் இருந்தது, அப்புறம் இன்னொரு கால்லையும் வந்துருச்சு. இப்போ ரொம்ப படர்ந்து போயிடுச்சு காலில். ஓகேம்மா, தோல் உரிதா? தோல் தண்ணியில் ஏதோ துணி துவைக்கும் போது இது பண்ணும் போது தோல் அடிங்க உள்ளங்காலில் உரியும். அப்புறம் இப்போ உள்ளங்கையிலையும் வந்துருச்சு டாக்டர். சரிம்மா. பிப்பு அதிகமாக இருக்கு. நான் டாக்டருக்கு பார்த்தேன், அது செட் ஆகலை, அப்படியே இருக்கு. பிப்பு ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கு. சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிக்கலாம். சரியா, நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, எந்த விதமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, ஒரு சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது அந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது மட்டும்தான் நல்லாயிருக்கு, அந்த மருந்துகள் விட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி யான சிகிச்சை முறைகள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் நோய்க்குரிய நம்ம அறிகுறிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதில்ல, நோயோட மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால நம்ம மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் டைப்பில் ஒரு வகை. ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலைப்பகுதியில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால்களில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் முழுவதுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இரண்டு பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பகுதியிலும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நம்ம எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் துணி துவைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் செப்பல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சோப் வாட்டர் வந்து படாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களுக்கு சிகிச்சை மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க ஒரு நேருக்கு வெட்பாலை தைலம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து சோரியாசிஸ் நோய்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாத காலம் இந்த பரங்கிப்பட்டை மூலிகை எடுத்துகிட்டு வந்தாலே சோரியாசிஸ் நோய் வந்து முழுமையாக குணமாகும். இது கூட நம்மளோட உணவியல் பழக்க வழக்கங்கள் முக்கியம். எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோல் அரிப்புகளோ இல்லை தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கோ அந்த உணவை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு அலர்ஜியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை செயல்பாடுகளில் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு, இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்களுக்கு நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உணவுகளில் ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட மருத்துவமனை சேலமில் இருக்குது. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நீங்கள் மருந்துகள் எடுத்து ஒரு 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தோல் உரிகிற தன்மையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனையில் ஒரு குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் டெய்லி நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் எல்லாமே தானாகவே மறைய ஆரம்பிக்கும். தோலோட டெக்ஸ்சரும் சரி கலரும் சரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நார்மல் ஸ்கின்னுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம், ரமேஷ், திருவள்ளூர்லேருந்து. ஓகே ரமேஷ், இது யாருக்கான கேள்வி? ஸோ எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த வாமிட் பண்ணிடுறீங்களா இல்லை அந்த வாமிட் சென்சேஷன் மட்டும் இருக்கா? வாமிட்டே வந்துடுது. ஓகே, வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
எதுவும் இல்ல வயிறு வலி வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா அத மோஷன் ப்ராப்ளம் மோஷன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தான் வருது சரி ஓகே சோ இந்த வயிறு வலி வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா இந்த வாந்தி தவிர வேற ஏதாவது மலச்சிக்கல் தவிர வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு வேற என்ன இல்ல மேடம் ஓகே சோ நீங்க வேற ஏதாவது நீங்க ஸ்கேன் எடுத்தீங்களா இல்ல வெளியில டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணீங்களா இல்ல இல்ல எதுமே எதுமே பண்ணல சோ இப்ப நீங்க எந்த உணவுகள் சாப்பிட்டலும் சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிட்டே இருக்கீங்க அத சாலிடா சாப்பிட்டா லிக்விடா சாப்பிட்டா இறங்கிடுது செமி லிக்விட் லிக்விடா சாப்பிட்டா இறங்கிடுது சரி ஓகே சோ நீங்க இதுக்கு லோயர் அப்டமன் அதாவது ரொம்ப பெருசா ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்து அது அமுக்குனா சரியாயிடுது படுத்தா சரியாயிடுது உட்கார்ந்தாலோ நின்னாலோ ரொம்ப நேரம் அப்படியே வீங்கிட்டே இருக்கு பெயின் ஓகே சோ அதுல பெயின் ஏதாவது இருக்குங்களா இந்த பெயின் மட்டும் தான் வேற ஒண்ணுல அது கூட கண்டினியூஸா இல்ல சரி படுத்துதா தெரியல உட்கார்ந்தா ரொம்ப தூரம் நடந்தா நின்னா ரொம்ப நேரம் நின்னாலாம் அந்த மாதிரி வீங்கிடுது சரி ஓகே சோ இப்போ பேசிக்கா ஒரு 3 மந்த்ஸாவே வந்து நீங்க வெறும் லிக்விட் டைட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க உடனே ஒரு பக்கத்துல நீங்க ஒரு மருத்துவரை போய் பார்த்திருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து உங்களுக்கு சரியா வந்துட்டு வாமிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உணவுகள் சரியா டைஜஸ்டன் ஆகாது பாடியில அப்சார்ப்ஷன் சரியா இருக்காது அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துடும் அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு அறிகுறிகள் தான் இந்த வாமிட்டிங்கா இருந்தாலும் சரி இல்லை இந்த கான்ஸ்டிபேஷண்டா இருந்தாலும் சரி நம்ம பாடி வந்து உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு அந்த அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்குது அது உடனே நீங்கள் இமீடியட்டாக பக்கத்தில் ஒரு மருத்துவரை போய் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு அப்டமன் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு அந்த அப்டமனில் வந்து டோட்டலாக வந்து 9 ரீஜியன்ஸ் இருக்குது ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது பெயின் இருக்கோ ஸோ அந்த பகுதிகளில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும் ஸோ பேசிக்காக வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்ல விஷயமா இருக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தபடி நம்ம கியூர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் திரிபலாச்சூரணம் கிடைக்கும் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சம அளவு எடுத்து பொடி பண்ணி 5 கிராம் வெந்நீரில் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக கியூர் ஆகிடும் இந்த வாமிட்டிங் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது அவசியம்